தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கப்படி கண்ணதாசனுடைய பாடல்களில் நாம் பார்க்கறது இன்னைக்கு ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடலுங்கிறது. அது வாணி ஜெயராம் பாட்டு. இது டிஎம்எஸ் சீகாழின்னா கொஞ்சம் தில்லா அப்படி கையை வச்சு மேல் பிச்சுக்கு போகலாம் தொடலாம். அதனால் இந்த பாட்டை ஒரு வசனமாகவே பார்த்துடலாம். நம்ம ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். இந்த நாலு வரி போருமே நாம் உருப்பிடா ஏன் கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறது அப்படி இல்லை, அப்படி அப்படி மென்மையா கையை வைக்கிறாரோ. அது கச்சேரிங்கிறதுனால முதல்ல ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ரெண்டாவது வரியிலேயே பறக்குன்னு நம்ம லைனுக்கு வந்துடுறாரு. மானிட வாழ்க்கைக்கு இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, அங்க எத்தனை பாடல்னு போட்டவர் இங்க எத்தனை கேள்வின்னு போடுறார். இதய சுரங்கத்துள் உடனே நம்ம உடம்புகிட்ட மனுஷனுடைய இங்க உள்ள வந்துடுறார். காரணம் என்ன, எப்படி ஏழு ஸ்வரங்களை வச்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்கள் இருக்கின்ற நல்லவா, ஒன்று மாதிரி ஒன்று இருக்காது. அதுபோல இந்த மனிதர்களும் ஒத்தர மாதிரி ஒத்தர் இருக்கவே முடியாது, தெரியுதா? அப்படியே வேறு 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 தோற்றமா. சரி, அங்கே சார் ரீ காமா பாதானி வந்து கொடுத்தோம் ஏழு சுரங்கள். அப்போ ரெண்டாவது இந்த இதய சுரங்கத்துள்ள நம்ம உடம்பு சொல்லிட்டு இருக்காருன்னா இதுலேயும் அப்போ ஏழுங்கிறது இருக்கு, இருக்கணும். ரத்தம், சதை, தோல், எலும்பு, மூளை, சுக்கிலம், மஜ்ஜை. கண்ணதாசா ஒன்று சொல்ல முடியாது. இப்ப தெரியுதா, ஏழு ஸ்வரங்களுக்குள்ளு போட்டவர் ரெண்டாவது வரியிலேயே நம்ம உடம்ப நம்ம இதயத்தை சொன்னாருன்னு இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ரத்தம், சதை, தோல், எலும்பு, மூளை, சுக்கிலம், மஜ்ஜை. இந்த ஏழு தான் எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் இருக்கிறது. எப்படி ஏழு ஸ்வரங்களை வச்சு ஏராளமான பாடல்கள் உருவாகினவோ அதுபோல இந்த ஏழை வைத்துத்தான் ஏராளமான மானிட ஜீவராசிகள் உண்டாகியிருக்கின்றன. ஆனா எப்படி இந்த ஏழு அப்படின்னு அப்படி பார்த்தாக்க, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வேறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். ஏழு ஸ்வரங்களுக்குள் காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆனால் அந்த ஒரே மனுஷங்கிட்டே எத்தனை சலனம், எத்தனை சலனம். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக என்ன பண்றான், கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். முடிஞ்சு போச்சு. அது என்ன, ஏதோ கொஞ்சம் கையை விரிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் அப்படின்னாக்க, அடுத்த பகுதியிலேயே சொல்றாரு, காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி, ஏன் என்ற கேள்வி ஒன்று, என்றைக்கும் தங்கும் மனித இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும். போச்சே போச்சே கண்ணதாசா. காத்தால எழுந்த உடனே எல்லாரும் இது அது இது இல்லை அது இது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பறக்க அறக்க இருக்கிற எதையும் அனுபவிக்க யாரும் தயாராக இல்லை. ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது அடியனுக்கு, ஆனால் உண்மை அதுதான். நம்மிடம் இருப்பதை அனுபவிக்க நாம் யாரும் தயாராக இல்லை. தங்கமா இருந்தாலும் சரி, அதை அப்படி ஓரம் கட்டிவிட்டு தகரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப தெரியுதா, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது அது எல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லாம் கொண்டு கையில பிடிச்சிருந்தாச்சு, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி.
எல்லாம் கிடைச்சாலுமே அப்படியே இந்த துடிக்கு ஆவின்னா வேற ஒன்றும் இல்லை. நம்மளை அறியாம இந்த மருத்துவர்கள்ட்ட போனால் கேட்குறா பாருங்க, என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியோ, நீங்கள்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதும்பார். ஆனால் சொல்கிற அவருக்கே ஸ்ட்ரெஸ் இருக்கும், இவ்வளவு கோடிக்கணக்காக லோன் வாங்கி கட்டிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு. விளையாட்டு இல்லை, வேறுபாடுகள், மனித தோற்றத்தில் வேறுபாடு இருக்குமே தவிர பிரச்சனைகளில் கிடையாது. காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம்னு எழுதினவர். அதனால தான் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி.